எல்லாம் முன்னாடி வாங்க மக்களே முன்னாடி வாங்க இடம் இருக்கு பாருங்க ஆண்டவர் வரும்போது யாருமே உள்ள இல்லைன்னு நினைப்பாரு பின்னாடி எனக்கு பின்னாடி மறைச்சு இப்போ நான் வந்து உள்ள தள்ளுறதுக்குள்ளே வந்துடு எல்லாருக்கும் காற்று வேணும் உனக்கு மட்டும் காற்று இல்லை எல்லாம் உள்ளவா ஃபாதர் வெளியில் இருக்கிறவங்களும் உள்ள தள்ளுங்க சேரெல்லாம் எடுத்துருங்க எல்லாரும் உள்ளே வந்துடுங்க இடம் நிறைய இருக்குது எல்லாம் காற்று ஊட்டமாக இருக்குல்ல எல்லாரும் உட்காந்துக்கலாம் வாங்க 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 தந்தை மகன் தூயாவியின் பேராலையும் ஆமென் பிரியமான பிள்ளைகளே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஒரு பாடலோடு இந்த அருமையான எழுச்சி நாளை நாம் ஆரம்பிப்போம் வல்லமையான ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற ஒரு புனிதமான நாள் குருக்கள் இரண்டு பேர் அந்த ஷெட்ல இருப்பாங்க பாவ சங்கீதனத்துக்கு நான் ஆபீஸ்ல இருப்பேன் சின்ன சாமியார் சின்ன சாப்பிள் இருப்பார் ஆகவே இந்த நான்கு குருக்களையும் நீங்கள் பயன்படுத்துங்கள் புதிய குருக்கள் ரெண்டு பேர் அங்கே இருப்பாங்க அதில் ஷெட்டில் பங்கு சாமியார்கிட்ட வரணும்னு நினைக்கிறவங்க வரலாம் சின்ன சாமியார்கிட்ட போகணும்னு நினைக்கலாம் பின்னாடி இங்கிலீஷ் டாம்பிள் தோஸ் ஹூ வாண்ட் டு மேக் கன்ஃபெஷன் ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த ப்ரீஸ் வில் பி சிட்டிங் டூ ஆர் த ப்ரீஸ் வில் பி சிட்டிங் இன் த ஷெட் அண்ட் தி அதர் டூ வில் பி தேர் ஒன் இன் த ஆஃபீஸ் அண்ட் அனதர் ஒன் இன் த ஸ்மால் சாப்பல் ஆகவே இந்த நல்ல நாளிலே நம்முடைய அருமையான தேவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிற ஆயிரவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு மறையுரை ஆற்றி திருப்பலியை ஒரு மங்களகரமான திருப்பலியை நிறைவேற்றுவார் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அது முகமாக நான் ஒரு பாடலை பாடி இந்த அருமையான ஜப வேளையை ஆரம்பிக்கிறேன் பிள்ளைகள் எல்லோரும் கைகளை தட்டி இந்த பாடலின் வரிகளை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு நாம் அனைவரும் உருக்கமான நம்பிக்கையோடு கலந்து கொள்வோம் உன்னை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே கரங்களை தட்டி பாடுவோம் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே மீண்டுமாய் உம்மை பாடாத நாட்களும் அப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே
நாளிலே இந்த புனிதமான நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற நம் ஆயரை நம் கரங்களை தட்டி அவரை நம் மத்தியிலே வரவேற்க அனைவரும் கரங்களை தட்டுவோம். இல்ல இன்னும் உள்ள வரவே இல்லை, கை தட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? பிரியமான பிள்ளைகளே, நமது ஆயர் அவர்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் இங்கே வந்திருக்கிறார். அந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு புதிய ஆலயம் இல்லை, ஒரு பழைய ஆலயத்திற்கு வந்து மக்களை எல்லாம் பார்த்துவிட்டு திருப்பலியும் நிறைவேற்றிவிட்டு போயிருக்கிறார். ஆயர் அவர்கள் சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய ஆயராக 15 ஆண்டுகளாக அதற்கு மேல் பணிபுரிந்தவர். தற்பொழுது ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை பார்த்தால் ஓய்வு பெறுவது போல தெரியவில்லை, நான் தான் ஓய்வுக்கு போற மாதிரி இருக்கு. ஆக இன்னும் அவர் இளமையோடு இருப்பதை பார்த்து இந்த உலகத்திலேயே முதல் பொறாமைப்படுகிற ஒரு நபர் நானாக தான் இருக்க முடியும். கையை தட்டுங்க பார்ப்போம், நான் பொறாமப்படுறதும் உங்களுக்கு சந்தோஷம். ஆக பிரியமான பிள்ளைகளே, இவர் பேராசிரியராக, அதாவது விவிலிய பேராசிரியராக பல ஆண்டுகள் பணிபுரிந்து கொண்டிருந்தார். குருத்துவ மாணவர்களுக்கு குருமட அதிபராக பணிபுரிந்திருக்கிறார். இன்னுமாக நாம் இப்பொழுது பயன்படுத்துகிறோமே இந்த பைபிள், இது உருவாகுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அதனுடைய மொழிபெயர்ப்புக்கு அதனுடைய முழு வடிவத்திற்கு ஒத்துழைத்த அல்லது பைபிள் கமிஷன் என்று சொல்லுவார்கள் அதனுடைய டைரக்டராக இருந்து பணிபுரிந்தவர். அப்படிப்பட்ட பழகுவதற்கு இனிமையான ஒரு நபர், எப்பொழுதுமே புன்னகையோடு வரவேற்கக்கூடிய ஒரு நபர், அழுத்தம் திருத்தமாக இறைவார்த்தைகளை ஆணித்தரமாக இறைவார்த்தைகளுடைய ஆழத்தையும் வரலாற்றையும் சொல்லி மக்கள் மத்தியிலே விதைத்த ஒரு பெருந்தகை. அப்படிப்பட்ட ஆயர் அவர்கள் நமது பங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் அவர் சொல்லுகிற அத்தனை காரியங்களையும் நீங்கள் மனதிலே இருத்திக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை நமது பங்கு பேரவையினுடைய செயலர் அவர் மகிமை அவர்கள் ஆயருக்கு பூக்கொத்து கொடுத்து நம் மத்தியிலே வரவேற்பார்கள். So few lines in English, a hearty welcome to our dear most Reverend Dr. Susai Manikam, Emeritus Bishop of Sivagangai. Is a great scripture scholar and also a professor in the seminary and was the rector of the St. Paul's Seminary in Tamil Nadu. He was the bishop of Sivagangai for more than 15 years. He has contributed a lot for the betterment of the people in various ways. In a very special way, he was the cornerstone to translate the Bible when he was the director of the Bible Commission. He's a good writer, orator, well-known preacher. He has released more than a few books which has been based on the scripture. So I take this opportunity on behalf of you all. I welcome our Bishop Susai Manikam in our midst. Welcome, Bishop. அன்புக்குரிய அருள் தந்தையர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு இன்ப அதிர்ச்சி, உங்களை சந்திப்பேன் என்று நான் நினைத்ததில்லை. போபாலுக்கு செல்லுகின்ற வழியிலே இங்கே இறங்கி ஒரு சில நண்பர்களை பார்த்துவிட்டு செல்லலாம் என்ற ஒரு திட்டத்தில் தந்தை புனிதனிடம் சொன்னேன். அவர் இந்த ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறது. இட்ஸ் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ். அதாவது பவுலின் ஆண்டு, அது எந்த ஆண்டு?
பவுலடியாருடைய ஆண்டு 2008 என்று நான் கருதுகிறேன், எனக்கு நினைவில்லை. அப்பொழுது பம்பாயிலே ஒரு நிகழ்ச்சி, தமிழர்களையெல்லாம் ஒன்றிணைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி? அதனுடைய பொன்விழா, மரியாயின் சேனை பொன்விழா நடந்தது. அதை முன்னிட்டு வந்தேன். அப்பொழுது அருள் தந்தை இன்றைய மாநில தலைவர் ஜெயகாந்தன் அவர்கள் இங்கு பங்கு தந்தையாக இருந்தார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை 8 மணி திருப்பலி என்று கருதுகின்றேன். திருப்பலி நிறைவேற்றிவிட்டு, அப்பொழுது கோயில் இல்லை, திருப்பலி நிறைவேற்றிவிட்டு பக்கத்தில் இருக்கின்ற அந்த அரங்கிலே பவுலை பற்றிய ஒரு பட்டிமன்றம் நடந்தது. இங்கு உள்ள பெரியவர்களே பேசினார்கள். அதிலே கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. அதனால் அங்கு வர்றேன்னு தெரிஞ்சதுனால தந்தை எம்ஐராஜ் அவர்கள் ஒரு சிறிய கருத்து பகிர்வு செய்து கொண்டால் நலமாக இருக்கும். கிறிஸ்மஸ் விழா விரைவிலே வருகிறது, அப்படித்தானே? இந்த கொரோனாவை முன்னிட்டு கடந்த ஓரிரு ஆண்டுகளாக அதை முறையாக சிறப்பாக கொண்டாட முடியாத ஒரு சூழல். இந்த ஆண்டு கொண்டாடலாம் என்கிற ஒரு நம்பிக்கை கீற்று உதித்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே சிறிது மக்களை தயார் செய்தால் நலமாக இருக்கும். அதனால் இந்த இயேசுவினுடைய குழந்தை பருவ நற்செய்தி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அதாவது இன்ஃபென்சி நரட்டிவ்ஸ். யாருடைய இன்ஃபென்சி, யாருடைய குழந்தை பருவம்? இயேசுவினுடைய குழந்தை பருவத்தை பற்றி ரெண்டு பேர் பேசுகிறாங்க. நற்செய்தியாளர் மத்தேயும் நற்செய்தியாளர் லூக்காவும் பேசுகின்றார்கள். அவை தோன்றிய பின்னணி என்ன, அதில் இருக்கிற செய்தி என்ன என்பதை பற்றி சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொன்னார்கள். இப்பொழுது நம்முடைய நம்பிக்கை பல கட்டங்களிலே வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது, இல்லையா? ஃபெய்த் ஃபார்மேஷன் என்று சொல்வார்கள், 4 different ஸ்டேஜஸ். அதையே நற்செய்தி நூல்கள் எழுதப்பட்டதனுடைய 4 நிலைகளாக பார்க்கலாம். முதல்ல ஆண்டவருடைய இயேசு அவருடைய உயிர்ப்பு தான் மக்களை ஈர்த்தது. அதுவரை இயேசுவை யாரும் கண்டுகொள்ளவில்லை. அவருடைய வாய்ப்பு இருக்கும்போது அவருடைய போதனையை கேட்டார்கள், அவரிடமிருந்து பல வல்ல செயல்களை புதுமைகளை பெற்று சென்றார்கள். ஆனால் அவரை பெரிதாக இந்த உலகம் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அந்த உயிர்ப்பு நிகழ்ச்சி எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுதே அடைபட்டு கிடந்த அந்த சீடர்களெல்லாம் வெளியேறி துணிச்சலோடு, இயேசு இறந்தது உண்மை, ஆனால் அவர் உயிர்த்தார், இன்றும் உயிரோடு வாழ்கிறார், அவரை நாங்கள் கண்டோம், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று மக்களை சந்தித்து அந்த செய்தியை அவர்களுக்கு எடுத்து சொன்னார். அதனால் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை அல்லது விசுவாசம் என்று சொல்கின்றோமே, அந்த விசுவாசத்தினுடைய ஒரு மையம் என்ன, த கோர் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த் என்ன அப்படின்னா, அது ரெசுரக்ஷன், கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு என்று சொல்லலாம். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மையம். அந்த உயிர்ப்பை எடுத்து விட்டால் கிறிஸ்தவம் கிடையாது. அதுதான் பவுலடியார் சொல்லுவார், கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் எங்களுடைய போதகம் வீண், உங்களுடைய நம்பிக்கையும் வீண், கிறிஸ்தவமே வீண் என்று சொல்லுவார். அதுதான் மையம். அதை அவர்கள் மையப்படுத்தி மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். இதை கெரிக்மா என்று சொல்வார்கள், திருத்தூதர்களுடைய அப்போஸ்தல போதனம். அது எதை மையப்படுத்தி இருந்தது அப்படின்னாக்க, கிறிஸ்து இறந்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவரை நாங்கள் பார்த்தோம். அதனால் தொடக்கத்தில் அந்த கிறிஸ்துவனுடைய காட்சிகள், 40 நாட்கள் இந்த உலகிலே இருந்து பல்வேறு இடங்களிலே பல்வேறு மக்களுக்கு தம்மையே அவர் காண்பித்தார். அதில் ஒரு சில நிகழ்வுகள் நற்செய்தி நூலில் பதிவாகி இருக்கின்றன. அதை பற்றி அவர்கள் அக்கறை கொண்டார்கள். இதுதான் முதன் முதல் எழுதப்பட்டது.
எழுதப்பட்டது என்று சொல்வதை விட வாய்மொழி போதகமாக அறிவிக்கப்பட்டது. அப்புறம் காலப்போக்கில் அவற்றையெல்லாம் கொஞ்சம் எழுதி வைக்கின்றார்கள். அப்புறம் இயேசுவினுடைய இறப்பு, அவர் அனுபவித்த பாடுகள், நம்மை மீட்பதற்காக எத்தகைய துன்பங்களையெல்லாம் அவர் அனுபவித்தார் என்பதை பற்றிய அந்த பாடுகளை பற்றிய விவரிப்புகளையும் அவர்கள் அங்கே குறித்து வைத்தார்கள் என்று நாம் சொல்லலாம். பைபிள் இல்லை, இல்லைன்னா வாசிக்க சொல்லலாம்னு நினச்சேன், பரவாயில்லை, பிரச்சனை இல்லை. ஏசு இறந்தார், இயேசு அடக்கம் செய்யப்பட்டார், இயேசு உயிர்த்தெழுந்தார். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய மையம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் நற்செய்திகளில் முதல் முதல் எழுதப்பட்டது மார்க்கு என்று சொல்வார்கள். அந்த மார்க்குவை பார்த்தீங்க அப்படின்னா விரிவான செய்தி எதை பற்றி? இயேசுனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, அதற்கு நீண்ட முன்னுரை. எனவே மார்க்கு நற்செய்தியை பற்றி சொல்லுகின்ற பொழுது நீண்ட முன்னுரை கொண்ட இயேசுனுடைய பாடுகள், இறப்பை விவரிக்கின்ற ஒரு நற்செய்தி என்று சொல்வார்கள். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த், ஃபஸ்ட் ஸ்டேஜ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் த காஸ்பல்ஸ். இது ரொம்ப அடிப்படையான ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாஷ்பேக். உயிர்ப்பில் தான் அவர் கடவுளின் மகனாக ஏற்படுத்தப்பட்டார், கடவுளுடைய வலப்பக்கம் அமர்ந்து இன்றும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அதுவரை இந்த உலகம் கண்டுகொள்ளவில்லை. உயிர்ப்புக்கு பிறகு வல்லமை விளங்கும் இறைமகனாக அவர் விளங்குகின்றார் என்பதை படிப்படியாக இந்த உலகம் அறிய தொடங்கியது என்று சொல்லலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் திடீர்னு ஒரு முதலமைச்சராக வந்துட்டார் அல்லது ஒரு பெரிய நடிகராக ஆக்டராக வந்துட்டார்ன்னு நினைங்க, அதை பற்றி பேசுவோம். அடுத்த கட்டமாக என்ன நினைப்போம்? ஏ, இவர் மட்டும் இல்லை, இவங்க அப்பாவே பெரியவர், ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவர், நல்ல ஒரு நடிகர், நல்ல அரசியல்வாதி, இந்த குடும்பமே பரம்பரையாக அப்படித்தான் இருந்திருக்குது என்றெல்லாம் பேசுகிற ஒரு பழக்கம் நம்மிடையே இருக்கிறது. அதனால் அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் உயிர்ப்பில் மட்டும் பெரியவர் இல்லை, அவருடைய பணி வாழ்வின் தொடக்கத்திலிருந்தே அவர் பெரியவர், வல்லமை விளங்கும் இறைமகன். இயேசுவினுடைய பணி வாழ்வின் தொடக்கம் எங்கே சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவினுடைய அந்த பொது வாழ்வு இருக்கிறது இல்லையா, அது எதில் தொடங்குகிறது? கானாவூர் திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, இயேசுவினுடைய திருமுழுக்கு ஞானஸ்தானம் இல்லையா. யோர்தான் நதியில் திருமுழுக்கு யோவானிடம் போய் அவர் திருமுழுக்கு பெறுகின்றார். அப்பொழுது தான் இயேசுவுக்கு அந்த அப்பா அனுபவம் கிடைத்தது என்று சொல்வார்கள். அதாவது ஒரு ஞானோதயம் போல, கடவுள் என்னுடைய தந்தை, அதனால தான் அப்பா தந்தையே என்று அழைக்கின்றோம் என்றெல்லாம் சொல். கடவுள் என்னுடைய அன்பு தந்தை அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் யாரு? எனக்கு சகோதர சகோதரிகள், உடன்பிறப்புகள். எனவே நான் எதற்காக வாழ்கிறேன், யாருக்காக வாழ்கிறேன்? இந்த மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக என்று சொல்லி தன்னையே கையளிக்கின்ற ஒரு நிலை அங்கு ஏற்படுகிறது தான் அப்பா அனுபவம். தமிழ் அப்பான்னு கூட சொல்லலாம், அப்பா அனுபவம். கடவுள் என்னுடைய அன்பு தந்தை, அப்படியென்றால் கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட அனைவரும் யாரு? என்னுடைய உடன்பிறப்புகள். எனவே இந்த உடன்பிறப்புகள் இன்றைக்கு கடவுளுடைய சாயலை இழந்து சுதந்திரம் இல்லாமல், மனித மாண்பு இல்லாமல், அந்த டிக்னிட்டி, மனித உரிமைகள் எல்லாவற்றையும்
இழந்து வறுமை கோட்டுக்குள்ள வாழுகின்றார்கள். அடையாளம் தெரியாத அளவுக்கு அவர்கள் மாறி போய்விட்டார்கள். இவர்களுடைய மனிதத்தை திரும்பவும் மீட்டெடுக்க வேண்டும். இதன் மூலம் இவர்கள் அனைவரும் கடவுளுடைய மக்கள் என்று இந்த உலகமே சான்று பகர வேண்டும். தந்தையை ஆட்சிப்படுத்த வேண்டும் என்று சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். எனவே அவர் திருமுழுக்கு பெற்றதிலிருந்தே அவருடைய பணி எத்தகைய பணியாக இருந்தது? பிறரை மையப்படுத்திய பணியாக இருந்தது. ஏழை எளிய மக்களை மையப்படுத்திய ஒரு பணியாக இருந்தது. இவர்களுக்காகத்தான் நான் வந்தேன், இவர்களுக்காகத்தான் நான் பிறப்படுத்தேன் என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்காக தம்மையே கையளித்தார், போதனை செய்தார். மக்கள் அவருடைய போதனையை கேட்க நாள் கணக்காக காத்திருந்தார்கள், மெய்மறந்து போதனையை கேட்டார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எனவே அவருடைய போதனையை தொகுக்க ஆரம்பிக்கின்றார்கள். இயேசுவினுடைய போதனைகளின் தொகுப்பு வாய்மொழியாக சொல்லுகின்றார்கள், அப்புறம் எழுதி வைக்கின்றார்கள். போதனை என்று சொல்லுகின்ற பொழுது முக்கியமானது அவருடைய உவமைகள். ஊதாரி மைந்தன் ஓமை, நல்ல சமாரியன் ஓமை, இப்படி எத்தனையோ புதுமைகள், அந்த ஓமைகள், அந்த ஓமைகளை எல்லாம் எழுதி வைக்கின்றார். அப்புறம் இயேசு எத்தனையோ புதுமைகளை செய்தார், வல்ல செயல்களை செய்தார், அந்த வல்ல செயல்களை எழுதி வைக்கின்றார்கள். இது இப்படியே தலைமுறை தலைமுறையாக வாய்மொழியாக போய்கொண்டு இருக்கின்றது. அப்புறம் சில பகுதிகளை எழுதி வைக்கின்றார்கள் என்று சொல்லலாம். ஆக முதல் கட்டம் உயிர்ப்பு, பாடுகள் இறப்பு உயிர்ப்பு. இந்த செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னாக்கோ அவருடைய பணியின் தொடக்கம், திருமுழுக்கிலிருந்து பேப்டிசத்திலிருந்து அவருடைய உயிர்ப்பு வர, அதிலிருந்து கான்சன்ட்ரேஷன். அப்புறம் அடுத்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா அவருடைய பரம்பரையே ஒரு பெரிய பரம்பரை. அதுதான் தமிழில் அழகாக சொல்லுவாங்க, கருவிலே திருவுடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பிறக்கும்போதே ஒரு பெரிய மனிதராக பிறந்தார் என்று சொல்வது உண்டு. அதனால் மூன்றாவது கட்டத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவருடைய பிறப்பை பற்றி, எப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிறந்தார், யாரிடமிருந்து பிறந்தார், இவருடைய பெற்றோர்களுடைய பெயர் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஒரு கான்சன்ட்ரேஷன். இங்கே தான் இயேசுவினுடைய அந்த குழந்தை பருவத்தை பற்றிய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, ஏறக்குறைய 30 ஆண்டுகள் அவர் அந்த வாழ்ந்த விதம், இதை பற்றி சுருக்கமாக எழுதுகிறார்கள். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ரெண்டு பேர் தான் இயேசுவினுடைய பிறப்பு, பிறப்பை அடுத்த நிகழ்ச்சிகள், அவர் குழந்தையாக எப்படி வளர்ந்தார் என்பது பற்றி சொல்கிறாங்க. யார் மத்தேயு, அடுத்து லூக்கா. இது 3rd stage ஆஃப் த டிவலப்மெண்ட் ஆஃப் ஃபெய்த், அல்லது இன் த ஃபார்மேஷன் ஆஃப் த காஸ்பல் ட்ரெடிஷன் என்று சொல்லலாம். அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்க, இவர் பிறப்பில் மட்டுமல்ல நித்தியம் தொட்டே உலக படைப்பிலிருந்தே அவர் பெரியவர், ஆண்டவர் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிறார். அது யார்? இப்போ ஒருத்தர் தான் இருக்கிறார். மார்க்கு வந்து அவருடைய நற்செய்தியை விரிவாக எதை பற்றி எழுதுகிறாரு, அவருடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு, நீண்ட முன்னுரை கொண்ட பாடுகள் இறப்பு உயிர்ப்பை பற்றிய நற்செய்தி அப்படின்னு மார்க்கு நற்செய்தியை சொல்கிறோம். குழந்தை பருவ நற்செய்தியை பற்றி ரெண்டு பேர் எழுதுகிறாங்க, மத்தேயு லூக்கா. ஆமாம், இவர்கள் மூவரையும் ஒத்தமை நற்செய்தி, அவர்கள் எழுதிய நற்செய்தியை ஒத்தமை நற்செய்தி என்று சொல்லுகின்றார்கள். காரணம் என்ன அப்படின்னாக்கும் யாரும் யாரையும் பார்த்து காப்பி அடிக்கலை, ஆனால் ஏறக்குறைய அதே பாணியில் இருக்கும். கடைசியில் ஒருத்தர் வர்றாரு, அவர் யார்? யோவான் அருளப்பர் என்று சொல்லி கொண்டிருந்தோம், ஜான். அவர் எங்கே ஆரம்பிக்கிறாரு? தொடக்கத்தில் வாக்கு இருந்தது,
அங்கேயே போயிடுறார். ஆக எப்படி இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையினுடைய வளர்ச்சி, மையம் வந்து ஈஸ்டர் ரெசரக்ஷன். அடுத்த கட்டத்தில் அவர் அந்த பொதுப்பணி வாழ்விலிருந்தே, அவருடைய பப்ளிக் லைஃப்பிலிருந்தே பெரியவராக இருக்கிறார். அவருடைய போதனை, அவருடைய புதுமைகள், அதை பற்றி எல்லாம் எழுதுகின்ற பேசுகின்ற ஒரு நிலை. பிறப்பிலிருந்தே அவர் பெரியவர் என்று மூன்றாவது கட்டத்தில் அவருடைய பிறப்பை பற்றி அலசி பார்க்கின்றார்கள். கிடைத்த அந்த மரபுகளை வைத்து சில செய்திகளை மிகச் சுருக்கமாக சொல்லுகின்றார்கள். ரெண்டே ரெண்டு அதிகாரங்கள், மத்தேயுலேயும் சரி லூக்காவிலேயும் சரி, அது மத்தேயுலேயும் அந்த அதிகாரங்கள் ரொம்ப குறுகிய அதிகாரமாக இருக்கும். இதெல்லாமே நற்செய்திக்கு முன்னுரையாகத்தான் சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியை சொல்லணும். இந்த மூன்றாவது கட்டத்தில் தான் குழந்தையினுடைய, இயேசு குழந்தையினுடைய பிறப்பை பற்றி பேசுகிறாங்க, அப்படித்தானே? ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் முக்கியமான திருநாள்னா எந்த திருநாள்? ஈஸ்டர் தான் முக்கியமான திருநாளாக இருக்க வேண்டும். தட் இஸ் த கோர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. ஆனால் இன்றைக்கு பரவலாக, பரபரப்பாக, சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற விழா என்று சொன்னால் அது எந்த விழா? கிறிஸ்மஸ். மறைக்க முடியாது, இன்றைக்கு எல்லாருமே, எல்லா மக்களுமே சேர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு சமூக விழாவாக மாறிவிட்டது. ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க ஈஸ்டருக்கு. அப்படி நம்ம பண்ணலை, இதை கமர்ஷியலாக பண்ணிட்டாங்க. இந்த கிறிஸ்மஸை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணது யார்? மக்கள் எல்லாம் கொண்டாடும் அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது யார் தெரியுமா? நம்முடைய பங்கின் பாதுகாவலர் அந்தோனியார். அவர் எந்த சபையை சேர்ந்தவர்? பிரான்சிஸ்கன். இப்போவே மூணாகி போச்சு, அதிலே மூன்று சபை இருக்குது. பிரான்சிஸ்கன், கப்புச்சின், அதுக்கு முன்னாடி ரெகுலர் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இல்லை. அசிசி நகர் புனித பிரான்சிஸ், செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்று சொல்வார்கள். அவர் தான் இந்த கிறிஸ்மஸ் விழாவை ரொம்பவும் பரவலாக்கினார். என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த கிறிஸ்மஸ் இரவில் உயிருள்ள ஆட்களை வைத்து அந்த கிறிஸ்மஸ் காட்சியை அப்படியே தத்ரூபமாக, டேப்லோ என்று சொல்வார்கள், தத்ரூபமாக வடிவமைத்தார் என்று சொல்லலாம். குறிப்பாக அவர் முத செய்த ஆண்டு 1223 இத்தாலியில் செய்தார். குடில் ஜோடிக்கிறத ஆரம்பித்தார். அதில் கழுதையும் காளையும் முக்கியமான இடம் பெற்றன. இதற்கு பின்னணி என்ன தெரியுமா? காளையாவது வரலாம், அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார், கழுதைக்கு அங்கே என்ன வேலை? கழுதைக்க அதுவும் சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏசையா நூலில் முதல் அதிகாரம் 3வது வசனத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. ஏசை வைத்திருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1வது அதிகாரம் 3வது வசனம், காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கிறது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கிறது, ஆனால் இஸ்ராயேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை. யோவான் சொல்வார் அழகா, இயேசு தமக்குரிய இடத்திற்கு வந்தார், அவருக்குரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சில சாதாரண மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை ரொம்ப அழகா அதை சொல்கிறது. அடிப்படையில் தான் இந்த காளையையும் கழுதையும் அங்கே மையப்படுத்தினார் என்றெல்லாம் சொல்வார்கள். இது 3வது ஸ்டேஜ். ஏற்கனவே 4வது ஸ்டேஜை பற்றி சொன்னேன். தொடக்கத்திலிருந்தே, ஃப்ரம் ஆல் இட்டர்னிட்டி, ஹீ இஸ் கிரேட், ஹீ இஸ் காட்,
the Son of God. என்றெல்லாம் ஒரு நிலை. அதனால தான் தொடக்கத்தில் வாக்கு இருந்தார், அந்த வாக்கு கடவுளோடு இருந்தார், அந்த வாக்கு கடவுளாகவும் இருந்தார். கிறிஸ்மஸை பற்றி ஒரே ஒரு வசனம் அந்த முன்னுரையில் இருக்கிறது. எந்த வசனம் சொல்லுங்க பார்ப்போம். யோவானர் செய்தி முதல் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 18 வசனம் வரை உள்ள பகுதி ஒரு தொடக்க பாடல், முன்னுரை பாடல் என்று சொல்லப்படுகிறது. அதில் 14 வசனம், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவருடைய மாட்சியை நாங்கள் கண்டோம். ஒரே வசனத்தில் ரொம்ப அழகாக அதை சொல்லுகிறார். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அப்புறம் அதை பற்றி எல்லாம் சொல்லிட்டு அந்த வாக்கு மனிதரானார். He took flesh. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு தப்பறை கொள்கை போய்கொண்டு இருந்தது. இயேசு மனிதனாகலை, மனித தோற்றத்தை தான் அவர் கொண்டு இருந்தார். உண்மையான மனிதனாக அவர் மாறவில்லை அப்படின்ட்டு ஒரு ஹெரசி, ஒரு தப்பறை கொள்கை. ஆனால் யோவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் மனிதனானார், நம்மை போல எலும்பும் சதையும் கொண்ட மனிதரானார், நம்முடைய இன்ப துன்பங்களிலே அவர் பங்கு கொண்டார் என்பதை வலியுறுத்துகின்ற வகையில் தான் கடவுள் வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அதை அந்த கிரேக்க மூலத்தில் வாச்சு பார்த்தீங்க அப்படின்னா, He pitched his tent among us அப்படின்னு போட்டிருக்கும். He pitched his tent among us. இது காரணம் என்ன? இஸ்ரேல் மக்கள் பல ஆண்டுகள் நாடோடிகளாகத்தான் இருந்தார்கள். நாடோடிகளுக்கு நிரந்தரமான இடம் இல்லை. கூடாரம் இருக்கின்ற இடங்களில் கூடாரம் அடித்து கொண்டு எங்கு மேய்ச்சல், ஆடு மாடுகளை நம்பித்தான் அவர்கள் அதிகமாக இருந்தார்கள். கால்நடை செல்வம் தான் முக்கியமான ஒன்றாக இருந்தது. எங்கே மேய்ச்சல் நிலம் இருக்கிறதோ, தண்ணி இருக்கிறதோ, அதாவது இந்த நதி எங்கு ஓடுகிறதோ, அந்த பகுதிகளில் தான் நாகரிகமே தொடங்கியது என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட இடங்களில் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதெல்லாம் முடிஞ்ச ஒருபாடு இன்னொரு பகுதிக்கு, பசுமையான இடத்திற்கு ஆண்டவர் என்னை அழைத்து சென்றார் என்று சொல்வது போல. இப்படி அவர்கள் மத்தியில் இவர் பிறந்த காரணத்தினால அவர்களுடைய வாழ்க்கை முறையையே இவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை, அந்த அளவுக்கு மனித இனத்தோடு அவர் தம்மையே ஒன்றித்து கொண்டார். ஏதோ மனிதர் ஒரு அரசனாக தோன்றி இருக்கலாம், அல்லது வித்தியாசமான ஒரு தோற்றத்தை அவர் எடுத்திருக்கலாம். இல்லை, சாதாரண மனிதராக. இதைத்தான் பிலிப்பியர் திருமுகத்தில் பவுலடியார் சொல்வார், 2:6-11 வரை. கடவுள் தன்மையில் விளங்கியவர் என்ன செய்கிறார்? கடவுள் நிலையை விட்டு விட்டு அதையே விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவர் நினைக்கலை, விட்டு மனிதரானார். மனிதரிலும் சாதாரண மனிதரானார். ஒரு அரச பரம்பரையில் தோண்டியிருக்கலாம், இல்லை, சாதாரண மனிதனானார். ஒரு சராசரி மனிதன், ஒரு பாமரை, ஒரு ஏழை பெற்றோருக்கு பிறந்தவரானார். அவர்களுடைய இன்ப துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். மனிதனாக சாவு மளவுக்கு கீழ்ப்படிந்தார், அடிமையாக தம்மையே மாற்றிக்கொண்டார் என்றெல்லாம் பவுலடியார் சொல்லுகின்றார். இதில் தான் இருக்கிறது அந்த கிறிஸ்மஸ் விழாவினுடைய மையமான பொருள். கடவுள் மனிதரானார், நம்மை போல ஒரு சாதாரண மனிதனானார், நம்முடைய துன்பங்களிலே அவர் பங்கு கொள்கிறார். வேறு எந்த ஒரு முறையிலும் சொல்லாது. இறக்கப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறது, நம்மில் ஒருவராக மாறினார். அதனால தான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஹி பிச்ட் ஹிஸ் டென்ட் அமங் அஸ், நம்மிடையே குடிகொண்டார், நம்மை போல ஒருவராக மாறினார் என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். இதுதான் அந்த 4th ஸ்டேஜ்.
கிறிஸ்தவ நம்பிக்கையுடைய வளர்ச்சி உயிர்ப்பை மையப்படுத்தி இருந்தது. அடுத்த கட்டமாக அவருடைய பணி வாழ்வு திருமுழுக்கிலிருந்து உயிர்ப்பு வர, மூன்றாவது கட்டம் அவருடைய குழந்தை பருவம், நான்காவது கட்டம் நித்தியம் தொட்டு. அதனால் நம்ம இந்த குழந்தை பருவ நற்செய்தி என்று சொல்கின்ற பொழுது மூன்றாவது கட்டத்தில் தான் அதை பற்றி பேசுகிறாங்க. அதனால் இந்த நம்முடைய விசுவாசம் ஒரு வளர்ச்சியடைந்த நிலைக்கு வந்த பொழுது, எ டிவலப்டு ஃபார்ம் ஆஃப் கிறிஸ்டாலஜி ஆர் டிவலப்டு ஃபார்ம் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த் என்று சொல்லலாம். இப்போ அடுத்த கட்டமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் வரலாற்று தன்மை கொண்டனவா? மத்தேயுவை வாசித்தா அது ஒரு மாதிரி இருக்குது, லூக்காவை வாசித்தா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, உங்களுக்கே தெரியும். இப்போ எது உண்மை அப்படின்னாக்கும் அதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இப்போ வரலாறு ஹிஸ்டரி என்று சொல்லுகிறோம், படிக்கிறோம் பாடத்தில், கல்லூரியில், பள்ளியில் கூட படிக்கிறோம். ஹிஸ்டரி அப்படின்னா என்ன? நேற்றைய செய்தி, இன்றைய வரலாறு, அல்லது இன்றைய செய்தி, நாளைய வரலாறு, அப்படி தானே பேப்பரில் வருது. காலப்போக்கில் அதையெல்லாம் ஆவணப்படுத்தி அதை வரலாறாக மாற்றுறாங்க, வரலாறாக மாற்றுறாங்க. இன்னொன்று வரலாற்று எழுத்தாண்மை என்று சொல்வார்கள், ஹிஸ்டோரியோகிராஃபி. வரலாறு என்பது ஒன்று, வரலாற்றை எழுதுவது, நடந்தவற்றை ஆவணப்படுத்துவது என்பது ஒன்று. அதில் ஒரு வேறுபாடு இருக்கிறது, அதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, வரலாற்று நிகழ்ச்சி என்பது ஒன்று, தி இவெண்ட், ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட், என்ன நடந்தது. அதே நேரத்தில் வரலாற்று உண்மை என்பது என்ன, ஃபேக்ட், ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். இப்போ இன்றைக்கு எத்தனையோ நிகழ்வுகள் நாம் வாழ்கிற இந்த மும்பை நகரிலேயே நடக்கிறது, அல்லது நம்முடைய தேம்பிப்பாடா பகுதியிலேயே நடக்கிறது. எல்லாம் நமக்கு தெரியுதா? யாராவது வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுவாங்க, உங்கள் பகுதியில் இப்படி ஒன்று நடந்துச்சா அப்படின்னு அனுப்பிச்சி விடுவாங்க, இல்லாட்டினா பேப்பரில் வரும், டிவி சேனலில் வருது. ஒவ்வொன்றும் டிவியில் வருகிறது, ஒவ்வொன்றுலையும் வித்தியாசமாக தான் வரும். எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கடைசியில் தலையை பிச்சுக்கிட்டு நிற்கணும், எதுதான்டா உண்மை, எதுதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாமல் முழிச்சு போவோம். காரணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, அரசியல் பின்புலம் இருக்கிறது, அதுக்கேற்றாப்புல தான் அவங்க நிகழ்ச்சிகளை சொல்லுவார்கள். எனவே நடந்தது ஒன்று, வரலாற்று நிகழ்வு என்பது ஒன்று, அதை ஆவணப்படுத்துகின்ற பொழுது, பதிவு செய்கின்ற பொழுது, எழுத்து மூலம் பதிவு செய்கின்ற பொழுது அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க விளக்கம் கொடுக்கின்றாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் இவெண்ட். நடந்ததை யாரும் பார்க்கறதில்லை. நடந்தவாறே அதை சொல்கிறது இல்லை, இவங்களுக்கு தெரிஞ்ச பின்புலத்தோடு தான் சொல்கிறாங்க, அப்படிதானே? ஆமாம். அதுபோல தான் இதுலேயும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. நடந்தது ஒன்று, நடந்ததை நடந்தவாறே யாரும் பார்த்ததில்லை, சொல்வதில்லை, அதை விளக்குகிறார்கள். எனவே என்னதான் நடந்துச்சு என்பதில் ஒரு குழப்பம் இருக்கிறது. பொதுவாக ரெண்டுமே ஒத்து போகணும், ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட், வரலாற்று நிகழ்ச்சி, வரலாற்று உண்மை, ரெண்டும் ஒன்றி போக வேண்டும். ஆனால் ரெண்டுக்கும் பலவித முரண்பாடுகள் இருக்கின்றன. இந்த காலகட்டத்திலேயே இன்னைக்கு நம்முடைய நகரில், நம்முடைய பகுதியில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றியே இப்படி பல மரபுகள், பல செய்திகள், கடைசியாக எது உண்மை என்று தெளிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதை பற்றி யாருமே, இயேசு பிறந்த அன்றைக்கு யாருமே உட்கார்ந்து நோட்ஸ் எடுக்கலை, யாரும் அதை பதிவு செய்யலை. ஏன்? யாருமே அவரை கண்டுக்கறல. அல்லது இயேசு உயிர்த்து விட்டார், உயிர்த்ததை யார் பார்த்தா? உயிர்த்த கிறிஸ்து அங்காங்கே தோன்றினார், உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்றெல்லாம் சொன்னார். அதை ஒரு சிலர் கேட்டாங்க,
கேட்டவங்களும் ஒரு சிலர் மிகச்சிலர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அதை வைத்து வாய்மொழியாக சில செய்திகளை சொல்கிறாங்க. இப்போ தமிழில் எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கின்றன. தொடக்கத்தில் அதெல்லாம் வாய்மொழியாகத்தான் சொல்லப்பட்டது. ஒப்பாரி யார் ஸ்கிரிப்ட் வச்சு ஒப்பாரி வைக்கிறா? இப்போ ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு, அது வேற. இல்லைன்னா ரெக்கார்டை போட்டு விடுறாங்க. அல்லது தாலாட்டு இல்லை, அதெல்லாம் தாய்மார்களுக்கு இயல்பாக வருகின்ற ஒன்று. அது அப்படியே எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறதில்லை. அவங்கவுங்க அந்த இடத்துக்கு ஏற்ப, பிள்ளைகளுக்கு ஏற்ப, தேவைகளுக்கு ஏற்ப சொல்லுகிறார்கள். அப்படி வளர்ந்தது தான் இதுவும். ஃப்ராக்மெண்ட்ரி என்று சொல்வார்கள். யாரும் முறையாக உட்கார்ந்து இயேசுனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வர எழுதணும் அப்படின்ட்டு செய்ததில்லை. அங்கங்கே சொல்லிக்கிட்டு வந்தாங்க, வாய்மொழியாக சொல்லிட்டு வந்தார்கள். 30 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கென்று அவர்கள் எழுதுகிறார்கள். அந்த சபைக்கு என்ன தேவை என்கிறதை மட்டும் அவர்கள் கருத்தில் கொண்டு செய்கிறார்கள். எல்லாவற்றையும் அவங்க சொல்கிறதில்லை. அதனால தான் ஒரு நற்செய்தியில் இருக்கும், இன்னொரு நற்செய்தியில் இருக்காது. அல்லது ஒரு நிகழ்ச்சியை ஒரு நற்செய்தியில் சொல்லி அதற்கு வேற ஒரு விளக்கம் கொடுப்பார். இன்னொரு நற்செய்தியில் அதுக்கு என்ன சொல்வார்? முற்றிலும் மாறுபட்ட ஒரு விளக்கத்தை கொடுப்பார். காரணம் என்ன அப்படின்னா, யாருக்கு எழுதினார், எந்த காலத்தில் எழுதினார், அந்த மக்களிடையே இருந்த பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி அவர்கள் எல்லாம் சமாதானமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று எழுதுகிற காரணத்தினால அதில் பல மாறுபாடுகள் இருக்கின்றன, முரண்பாடுகள் இருக்கின்றன, வேறுபாடுகள் இருக்கின்றன என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஒன்று சொல்கிறேன், நற்செய்தி நூல்கள் வந்து வரலாற்று நூல்கள் கிடையாது. தயவுசெய்து சரியாக புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நாட் புக் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இன்னைக்கு இந்திய வரலாறு, இதிலேயே உண்மை வரலாறு யார் எழுதுனா? காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது அவங்கள மையப்படுத்தி எழுதுனாங்க. காங்கிரஸ் போகிற இயக்கத்தினால என்னென்ன நடந்துச்சு, அவர்களுடைய தலைவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு அதை பற்றி தான் சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கு அதை என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் காவி அடிக்கிறாங்க. இந்திய வரலாற்றையே காவிமயப்படுத்துகின்றார்கள், அவர்களுடைய பாணியில் எழுதி கொண்டு வருகின்றார்கள். அதனால் இந்த குறிப்பாக விவிலிய நூல்கள், இன்னும் சிறப்பாக நற்செய்தி நூல்கள், அவங்க அவை வந்து வரலாற்று நூல்கள் கிடையாது. வரலாற்றை விளக்க வேண்டும், அதிகாரபூர்வமாக முறையாக எழுத வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமே இல்லை. அதான் ஒரு அறிஞர் அழகாக சொல்லுகிறார், The books of the Bible were written not to explain how the heavens go, but how we can go to heaven. அதாவது தொடக்க நூலை எடுத்துக்கொள்வோம். கடவுள் உலகை படைத்தார், ஒளியை படைத்தார், அதை படைத்தார், இதை படைத்தார்னு வருது இல்லையா? How the heavens go, அந்த கோள்களெல்லாம் எப்படி சுற்றி கொண்டு வருகின்றன என்பதை பற்றி எழுதுறது அவங்க நோக்கம் இல்லை. ஆனால் எப்படி நாம் அந்த விண்ணகத்திற்கு செல்லலாம், ஹவ் வி கேன் கோ டு ஹெவன், அதுதான் முக்கியமான நோக்கம் என்று சொல்வார்கள். எனவே நாம் விவிலியத்தை படிக்கின்ற பொழுது என்ன நடந்தது என்பதை பற்றி படிக்கலாம், அதில் தவறு இல்லை. ஆனால் அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, அதனுடைய செய்தி என்ன? வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தட் ஈவென்ட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் ஈவெண்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். இது வரலாற்றில் நடந்ததா இல்லையா, அதனுடைய கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தி என்ன? வார்த்தை மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார், நம்மில் ஒருவரானார், நம்முடைய இன்ப துன்பங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இதுதான் அங்கே இருக்கிற செய்தி, இதுதான் ஏழை எளிய மக்களுக்கு நற்செய்தி. அப்போ நம்மை அவர் மையப்படுத்தி, நம்முடைய வாழ்வை மையப்படுத்தி, நம்முடைய வாழ்வை உயர்த்துவதற்காக வந்திருக்கிறார் என்பதை
திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் விவிலியத்தில் எதை படித்தாலும் குறிப்பாக நற்செய்தி நூல்களை படிக்கின்ற பொழுது இது உண்மையிலேயே நடந்ததா, இப்படித்தான் நடந்ததா, அல்ல வேறு மாதிரி நடந்ததா, பல கேள்விகள் எழும். அதற்கு அது என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு விளக்க உரைகளெல்லாம் இருக்கின்றன, அதை பார்த்து கொள்ளலாம். ஆனால் அதை விட முக்கியமானது, இந்த நிகழ்ச்சியை ஏன் மத்தேயு இப்படி எழுதியிருக்கிறார், அதனுடைய நோக்கம் என்ன, அதனால் என்னுடைய வாழ்வுக்கு இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த மும்பை நகரின் கிராமப்புறத்தில் இல்லை, நகரின் ஒரு வகையான நாட்டுப்புறத்தில் வாழ்கின்ற நமக்கு கிடைக்கின்ற ஒரு செய்தி என்ன, அதனுடைய உட்பொருள் என்ன என்று சிந்தித்து பார்ப்பது நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது. இதைத்தான் மறையுரைகளில் அருள் தந்தையர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில விளக்கங்களை கொடுக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் எப்படி வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று. ஸோ இன்னொன்று, இதை அடிப்படையாக நான் ஏற்கனவே சொன்னேன், ரெண்டு பேர் தான் குழந்தை பருவ நற்செய்திகளை பற்றி பேசுகிறாங்க. ரெண்டு பேரில் மத்தேயு 1, லூக்கா 1. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு என்ன செய்கிறார் அப்படின்னா, யோசேப்பை மையப்படுத்துகிறார். இந்த ஆண்டு யோசேப்பின் ஆண்டு முடிய போகுது, டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி முடிய போகுது. இங்கே மங்கள வார்த்தை யாருக்கு சொல்லப்படுது? மத்தேயு நற்செய்தி பிரகாரம் யோசேப்பே, தாவீதின் மகனே, நீ உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூயாவியால் தான். எல்லாம் அவரை மையப்படுத்திய நிகழ்ச்சி. குழந்தை எடுத்துக்கு எகிப்துக்கு போ, அல்லது குழந்தையை கொல்ல தேடியவர்கள் இறந்து விட்டார்கள், திரும்பவும் பாலஸ்தீனத்திற்கு போ, எல்லாம் அந்த யோசேப்பை மையப்படுத்தியது. ஆனால் அதே நேரத்தில் லூக்காவை பார்த்தீங்க அப்படின்னாக்கும் அவர் எல்லாம் மரியாவை மையப்படுத்தி பேசுகிறார். மரியாவுக்கு தான் மங்கள வாழ்த்து வருகிறது. அருள்மிக பெற்றவரே, வாழ்க, ஆண்டவர் உம்மோடு, நீ உன் வயிற்றில் கருத்தரித்து ஒரு மகனை பெறுவீர் என்றெல்லாம் சொல்லுகிறது. அதில் வர்றது பூராமே மரியாவை மையப்படுத்திய நிகழ்ச்சிகளாகத்தான் இருக்கும். அது ஒரு முக்கியமான வித்தியாசம். அடுத்ததாக மத்தேயு நற்செய்திக்கு நாம் போகணும், நுழைகின்ற பொழுது அதை முறையாக நாம் படிப்பதற்கு இந்த கீ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீ எங்கே இருக்குது அப்படின்னா கடைசியில் இருக்குது. தொடக்கத்தில் அவர் இல்லை, வைக்கலை, கடைசியில் வச்சிருக்கிறார். இங்கே என்ன வருது? விண்ணிலும் மண்ணிலும் எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனவே நீங்கள் போய் சீடராக்குங்கள், நான் கற்பித்தவற்றை அவர்கள் கடைபிடிக்கும்படி போதியுங்கள். இதுதான் முக்கியம். அவர் நான் கற்பித்தவற்றை அவர்கள் கடைபிடிக்கும்படி போதியுங்கள். அதனால் அவருடைய நற்செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு பல இடங்களில் பல மக்களுக்கு ஆற்றிய அந்த சொற்பொழிவுகளை எல்லாம் 5 உரைகளாக தொகுத்து கொடுப்பார். அதில் முக்கியமானது, முதலாவது மலைப்பொழிவு, அடுத்தது மறைத்தூது பொழிவு, சீடர்களை அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரைகள், 3வது உவமை பொழிவு, பேரபிள்ஸ், 4வது சபை முறைமை பொழிவு. ஒரு சபை அப்படின்னா தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும், தலைவர்களுடைய அணுகுமுறை என்ன, எப்படி சபையாரை நடத்த வேண்டும், சபையார் எப்படி தங்களுக்குள்ள நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் அந்த 4வது. 5வது நிறைவு கால, இறுதி கால பொழிவு என்று சொல்வார்கள். லூக்காவுக்கு வரும்போது கீ எங்கே இருக்குது? 4வது அதிகாரம், ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். எதற்காக அருள் பொழிவு செய்தார்? ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை பெறுவர், பார்வையற்றோர் பார்வையை பெறுவர், அப்படி போகுது. இதைத்தான் மையப்படுத்தி
அவருடைய பணிகள் போகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை வைத்திருக்கின்றார்கள். அந்த நோக்கம் எதை வைத்து வருகிறது? இந்த லோக்கல் ஆடியன்ஸை வைத்து வருகிறது. அவங்களுடைய தேவைகள் என்ன, நீட்ஸ் என்ன? இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி கொரோனா பாதிப்பு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட செய்தியை சொன்னால் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், ஆறுதலாக மட்டுமல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு சொல்வது தான். அதனால் இயேசு சொன்னதையெல்லாம் யாரும் கேட்கலை. இயேசு சொன்னதை பூராமே யாரும் உட்கார்ந்து பதிவு செய்து கொள்ளலை. பலர் கேட்டாங்க, அப்படி இப்படி வாய்மொழியாக போய்கொண்டு இருந்தது. அவற்றையெல்லாம் தொகுத்து காலப்போக்கில் எழுதி வைத்தார்கள். அதனால் நீங்கள் ஒரு நற்செய்தியை எடுத்துக்கொண்டு இன்னொரு நற்செய்திக்கு வருகின்ற பொழுது பல ஒற்றுமையையும் பார்க்கலாம், அதே நேரத்தில் சொல்லுகின்ற விதத்தில் முரண்பாடுகளை பார்க்கலாம். இது ஏன் இப்படி வருது அப்படின்னாக்கும், யாரும் தொடக்கத்திலேயே இன்றைக்கி ஒருத்தர் ஒரு நூல் எழுதுகிறார் அப்படின்னா உட்கார்ந்து தரவுகளை சேகரித்து அவர் உட்கார்ந்து முறையாக எழுதுகிறார், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த விவிலியம் அப்படி எழுதப்படவில்லை. பல ஆண்டுகள் ஆயின, வாய்மொழியாக இருந்தது, வாய்மொழி போதகமே வளர்ச்சி அடைந்தது. அப்புறம் ஒரு சில பகுதிகள் எழுத்து வடிவம் பெற்றன, கடைசியில் எல்லாவற்றையும் இன்னொருத்தர் தொகுத்து எழுதுகிறார், இன்னொருத்தர் தொகுத்து எழுதுகிறார். எல்லாவற்றையும் தனக்கு கிடைத்த அந்த ஆதாரங்களை எல்லாம் வைத்து கொண்டு எழுதுகின்றார். அதனால் இந்த மூன்றாவது குழந்தை பருவ நற்செய்தி என்று சொல்கின்ற பொழுது கிறிஸ்தவ நம்பிக்கையிலே விசுவாசத்திலே வளர்ச்சி அடைந்த ஒரு நிலையை இயேசு மீது மக்கள், தொடக்க கால கிறிஸ்தவ மக்கள் கொண்டிருந்த அந்த வளர்ச்சி அடைந்த நிலையை பார்க்கிறோம் என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் தான், ஆனால் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வது மாதிரி இல்லை. நற்செய்தி நூல்கள் இன்றைய கணிப்பின்படி வரலாற்று நூல்கள் கிடையாது. ஆனால் வரலாற்று உண்மைகள் அங்கே பொதிந்திருக்கின்றன. அதை வித்தியாசமாக அவருடைய கண்ணோட்டத்திற்கு ஏற்ப அவர்கள் விளக்குகின்றார்கள். எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை, தேவையானதை அந்த நேரத்தில் அந்த சபைக்கு தேவையானதை சொல்லுகிறார்கள். திரும்பவும் மறந்துடாதீய, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விட சொல்லப்பட்டது நமக்கு இன்று. அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது அதை விட இன்று இந்த சூழலில் வாழ்கிற எனக்கு இந்த பாடம் என்ன சொல்லுகிறது, இயேசுனுடைய பிறப்பு எனக்கு என்ன உண்மையை விளக்குகிறது என்று நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் இந்த ஆண்டு நீங்கள் பொருளுள்ள முறையில் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட வேண்டும். அப்படின்னா என்ன, கிறிஸ்து நம்மோடு இரண்டர கலந்தார், இன்ப துன்பங்களிலே பங்கு கொண்டார். அதுபோல நாமும் நம்மை போல துன்புற அந்த மக்களோடு நம்முடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவர்களோடு நம்மையே ஒன்றித்து கொள்ள வேண்டும். ஏதாவது உதவி செஞ்சோம், நாலு ஏழை எளிய மக்களுக்கு செஞ்சோம் அப்படின்னா அது உண்மையிலேயே கிறிஸ்மஸை பொருளுடைய முறையில் கொண்டாடுவதனுடைய அர்த்தமாக இருக்கும். நன்றி. திருப்பலியில் மீண்டும் சந்திப்போம். பிரியமான பிள்ளைகளே, தொடர்ந்து திருப்பலியானது நடைபெறும். திருப்பலியுடைய கருத்துக்களுக்காக, உங்களுடைய ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக இந்த பலியிலே ஜெபிப்போம். குறிப்பாக ஆயருடைய தேவைகளுக்காகவும் அவருடைய உடல் பலத்திற்காகவும் ஜெபிப்போம். ஷீலா இவி உடல் சுகத்திற்காகவும், ஆந்தனி ஷைலிஷ் ஷவாந்த் அவருடைய தொழில் கிடைக்கவும், ஆஞ்சலினா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறாள், முதல் பிறந்த நாள், இறைவன் பிள்ளையை ஆசீர்வதிக்கவும். செலினா மேரி குடும்ப நலன்களுக்காகவும், மற்றும் மறித்து போன யாக்கோப்பு மரியம்மாள் ஆண்டனி சுவாமி
மரிய சுவாமி சூசைக்கு தெரியம்மாள் சூசை மிக்கேல் மேரி மிக்கேலா மேரி சின்னப்பன் சபரியம்மாள் ரஃபேல் மதுரை மேரி சந்திரசேகர் ராஜமாணிக்கம் குழந்தை மேரி ஞான பிரகாசம் யாக்கோப் அலங்காரம் சந்தியாக சூசை அந்தோனியம்மாள் சாலமோன் சபரிமுத்து சமணசு மேரி பிலோமினா கிறிஸ்தியா மேரி சிலுவை முத்து அவருடைய குடும்பத்திலே இறந்து போன மற்ற நபர்களுக்காக இந்த விசேஷித்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடலிலே பங்கு பெறுவோம். தொடர்ந்து பாவசங்கீதம் நடந்து கொண்டிருக்கிறது, போக விருப்பமுள்ள பிள்ளைகள் போகலாம். நிறைய பேர் கலந்து கொள்கிறீர்கள், பாராட்டுக்கள். இன்னமாக இருக்கிற பிள்ளைகள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
படைப்புகளை படைக்க துவங்கிய இறைவன் முதன் முதலில் ஒளியை உண்டாக்கிய பின்பே மற்றனைத்தையும் படைத்தார். என் ஒளியில் நடப்பவர் இருளில் தடுமாறமாட்டார் என்ற இறைமகன் கிறிஸ்துவின் கூற்று இதை மெய்ப்பிக்கிறது. ஆம், ஒளி ஏற்றுவோம், நம் வாழ்வில் அருள் சாற்றுவோம். திருவருகை காலத்தை இன்னும் சற்று தினங்களில் எதிர்கொள்ளும் நாம் மகிழ்ச்சியை நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஏற்றிட மேதுகு ஆயர் அவர்களை மகிழ்ச்சியின் தீபத்தை ஏற்றி வைக்க தாழ்மையுடன் அழைக்கிறோம். தம் வார்த்தையாலும் வாழ்வியலாலும் நற்கருணை ஞானத்தால் நம்மை அன்றாடம் செதுக்கி வரும் நம் பாசமிகு பங்குத்தந்தையை ஞானத்தின் ஒளி ஏற்றிட அன்புடன் அழைக்கிறோம். தம் சுறுசுறுப்போடும் புன்சிரிப்போடும் நற்கருணை அக்னியாய் ஒளிந்திடும் நம் திருத்தந்தை துணைத்தந்தை இன்பராஜ் அவர்களை இனிமையின் ஒளி ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஒளியை ஏற்றி வைத்தோம், நம்முடைய வாழ்வு ஒளியில் இருக்கின்றதா? ஒளியின் மக்களாக வாழ்கின்றோமா அல்லது இருளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக வாழ்கின்றோமா? பாவ இருளிலே இன்னும் சிக்கி தவிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்து நம்முடைய குற்றங்குறைகளுக்காக மனவருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வென்று கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Thank you.
ஆண்டவரே உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் ஆடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 11-27 முடிய. அந்நாட்களில் முன்னரே கூடி பேசி கொண்டபடி அந்த மனிதர்கள் உள்ளே நுழைந்து தானியேல் தம் கடவுளிடம் வேண்டிக்கொள்வதையும் மன்றாடுவதையும் கண்டார்கள். உடனே அவர்கள் அரசனை அணுகி அவனது தடையுத்தரவை பற்றி குறிப்பிட்டு, அரசரே, 30 நாள் வரையில் அரசராகிய உம்மிடமன்றி வேறெந்த தெய்வமிடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்க குகையில் தள்ளப்படுவான் என்ற தடை உத்தரவில் கையொப்பமிட்டீரே அல்லவா என்றார்கள். அதற்கு அரசன், ஆம், மேதியர் பாரசீகரின் சட்டங்கள் மாறாதிருப்பது போல் இதுவும் மாறாததே என்றான். உடனே அவர்கள் அரசனை நோக்கி, யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர்களுள் ஒருவனாகிய தானியேல் உம்மை மதியாமல் நீர் கையொப்பமிட்டுள்ள தடையுத்தரவை மீறி நாள்தோறும் 3 வேளையும் வேண்டுதல் செய்கிறான் என்றார்கள். ஆனால் அரசன் இந்த சொற்களை கேட்டு மிகவும் மனம் வருந்தினான். தானியேலை காப்பாற்ற தனக்குள் உறுதி பூண்டவனாய் அன்று கதிரவன் மறையும் வரையில் அவரை காப்பாற்ற வழி தேடினான். ஆனால் அந்த மனிதர்கள் முன்னரே கூடி பேசி கொண்டபடி அரசனிடம் வந்து அவனை நோக்கி, அரசரே, மேதியர் பாரசீகரின் சட்டப்படி அரசன் விடுத்த தடையுத்தரவோ சட்டமோ மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் என்றான். ஆகவே அரசனுடைய கட்டளைப்படி தானியேல் கொண்டு வரப்பட்டு சிங்க குகையில் தள்ளப்பட்டார். அப்பொழுது அரசன் தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றான். அவர்கள் ஒரு பெரிய கல்லை புரட்டி கொண்டு வந்து குகையின் வாயிலை அடைத்தார்கள். தானியேலுக்கு செய்யப்பட்டதில் யாதொன்றும் மாற்றப்படாதிருக்கும்படி அரசன் தன் மோதிரத்தாலும் தம் உயர்குடி மக்களின் மோதிரங்களாலும் அதற்கு முத்திரையிட்டான். பின்னர் அரசன் அரண்மனைக்கு திரும்பி சென்று அன்றிரவு முழுவதும் உணவு கொள்ளவில்லை, வேறு எந்த களியாட்டத்திலும் ஈடுபடவில்லை. உறக்கமும் அவனை விட்டு அகன்றது. பொழுது புலர்ந்தவுடன் அவன் எழுந்து சிங்க குகைக்கு விரைந்து சென்றான். தானியேல் இருந்த குகை அருகில் வந்தவுடன் துயரக்குரலில் அவன் தானியேலை நோக்கி, தானியேல், என்றுமுள்ள கடவுள் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களில் நின்று விடுவிக்க முடிந்ததா என்று உரக்க கேட்டான். அதற்கு தானியேல் அரசனிடம், அரசரே, நீர் நீடூடி வாழ்க, என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவை எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை, ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன். மேலும் அரசரே, உம் முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார். எனவே அரசன் மிகவும் மனம் மகிழ்ந்து உடனே தானியேலை குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டான். அவ்வாறே தானியேலை குகையிலிருந்து வெளியே தூக்கினார்கள்.
அவருக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை. ஏனெனில் அவர் தம் கடவுளை உறுதியாக நம்பினார். பிறகு அரசனது கட்டளைக்கிணங்க தானியேலை குற்றம் சாட்டியவர்கள் இழுத்து கொண்டு வரப்பட்டனர். அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் சிங்க குகையினுள் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் குகையின் அடித்தளத்தை அடையும் முன்னே சிங்கங்கள் அவர்களை கவ்வி பிடித்து அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கிவிட்டன. அப்பொழுது தாரியு அரசன் நாடெங்கும் வாழ்ந்து வந்த எல்லா இனத்தவருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஓர் அறிக்கை விடுத்தான். உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகுக. என் ஆட்சிக்குட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சு நடுங்க வேண்டும். இது என் ஆணை. ஏனெனில் அவரே வாழும் கடவுள். அவர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றார். அவரது ஆட்சி என்றும் அழிவுறாது. அவரது அரிசுமைக்கு முடிவே இராது. தானியேலை சிங்கங்களின் பிடியினின்று காப்பாற்றியவர் இவரே. அவரே மீட்பவர், விடுதலை அளிப்பவரும் அவரே. விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் ஆற்றுபவர் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தலைவன் இயேசுவே, வாழ்வும் வழியும் உண்மை ஒளியும் எந்த தலைவன் இயேசுவே, உயிரில் கலந்து எண்ணில் நிலைத்து உயர்வை தருபவர் இயேசுவே. பாராக உமான்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றே உமக்கே. அதிகாரம் 21, இறை சொற்றொடர்கள் 20 தொடங்கி 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதாவில் உள்ளவர்கள் மலைக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வரவேண்டாம், ஏனெனில் அவை பழிவாங்கும் நாட்கள், அப்போது மறைநூலில் எழுதியுள்ளவாறு நிகரும். அந்நாட்களில் கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம், ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூடாரவாளால் வீழ்த்தப்படுவார்கள், எல்லா நாடுகளும் சிறைபிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனும் நிலாவும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர்கள் அச்சத்தால் மயக்கம் ஒருவர், ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, ஆங்கில புத்தாண்டு எப்பொழுது தொடங்குகிறது? ஜனவரி முதல் தேதி. திருவழிபாட்டு ஆண்டு என்று சொல்வார்கள், லிட்டர்ஜிக்கல் இயர். அது எப்போ தொடங்குது? வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தோடு தொடங்குகிறது. திருவருகை காலத்தில் 4 ஞாயிறுகள், ஏறத்தாழ 4 வாரங்கள் என்று சொல்லலாம். அந்த திருவருகை காலம் என்பது கிறிஸ்து பிறப்பு இருக்கிறதே, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் மனிதனாக பிறந்தார், நம்மில் ஒருவராக மாறினார் என்பதை பார்த்தோம். அந்த நிகழ்வை கொண்டாடுவதற்கு தயாரிப்பாக இது இருக்கிறது. எனவே திருவழிபாட்டு ஆண்டின் தொடக்கம் கிறிஸ்துவனுடைய முதல் வருகையை மையப்படுத்தியதாக இருக்கிறது. இந்த வாரம் திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி வாரம். இந்த இறுதி வாரம் எதை பற்றி பேசுகிறது அப்படின்னாக்கும், இயேசுவனுடைய இரண்டாவது வருகையை பற்றி பேசுகிறது. உலக முடிவில் என்ன நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் பேசுகிறது. ஆக நம்முடைய வாழ்க்கை இந்த இரண்டு வருகைக்கும் இடையில் உள்ள ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவனுடைய மனித அவதாரத்திற்கும் கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகைக்கும் இடையே நாம் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த திருவழிபாட்டு ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அந்த இயேசு எதற்காக வந்தார், அந்த இயேசுவனுடைய பிறப்பு நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன, அதை எப்படி வாழ்ந்து காட்டுவதென்று இந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு செய்திகளை நாம் கேட்டோம். அதாவது கிறிஸ்து நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், இந்த பண்புகளையெல்லாம் விழுமியங்களையெல்லாம் நம்முடைய வாழ்வாக்கி அவர் இந்த உலகுக்கு கொண்டு வந்த இறையாட்சி என்று சொல்லுகின்றார்களே. இறையாட்சி என்பது சமத்துவ சகோதரத்துவ ஒரு சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும்.
எனவே மாசற்றவர்களாக உண்மை உள்ளவர்களாக நேரியவர்களாக நடக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்தமாக இந்த திருவழிபாட்டு ஆண்டிலே நாம் கொண்டாடுகின்ற மறை பொருள்கள் அல்லது மறை உண்மைகள் என்று சொல்லுகின்றலாம். இதில் ஒரு முக்கியமான செய்தி முதல் ரெண்டு வாசகங்களுக்குமே பொருந்தும். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஏறக்குறைய முதல் மூன்று நூற்றாண்டுகள் தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு போதாத காலம்தான் என்று சொல்ல வேண்டும். காரணம் வேத கலாபனை, மறை கலகங்கள், அடுத்தடுத்து வந்த ரோமை பேரரசர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்கள், அவர்களை அழித்துவிட முயற்சி செய்தார்கள். முளையிலேயே கிறிஸ்தவத்தை கிள்ளி எறிந்து விட வேண்டும் என்கிற ஒரு முயற்சி, இதற்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி, பலவிதமான காரணங்கள் உண்டு. எனவே இந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் துன்பப்படுகின்றார்கள். துன்பப்படுகின்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். நம்பிக்கையில் தளர்ச்சி அடைந்து விடக்கூடாது. நம்பிக்கையில் அவர்கள் உறுதியோடு இருக்க வேண்டும், தட்டி கொடுக்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனையோடு இன்றைய நற்செய்தியை நாம் பார்ப்போம். துன்புறும் சூழல், தொடக்க கால கிறிஸ்தவர்கள் துன்புறும் சூழல். இன்றைய நற்செய்தி எதை பற்றி பேசுகிறது? கிபி 70ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்து பிறந்த, சாரி 70ஆம் நூற்றாண்டில் 70வது ஆண்டிலே என்ன நடந்துச்சு? ரோமையர்கள் எருசலேமை அழித்தார்கள். அந்த யூதர்களுக்கு ஒரு பெருமையாக மாட்சியாக இருந்தது அந்த எருசலேம் கோயில். அந்த எருசலேம் கோயிலை தரைமட்டமாக்கினார்கள். இது அவர்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. இதன் பின்னணியில் உலக முடிவு. அந்த உலக முடிவில் பலவிதமான அடையாளங்கள் எல்லாம் இருக்கும், பலவிதமான நிகழ்வுகள் இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகின்றார். அப்புறம் அதன் முடிவில் பொது தீர்வை, இதெல்லாம் நடக்கப் போகிறது. ஆனால் இதை வச்சு பல பேர் என்ன செய்வாங்க? நம்மளை திசை திருப்புவார். இந்த சபைகளுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அந்த செய்தியைத்தான் சொல்கிறார். உலகம் நாளைக்கே முடிய போகுது, ஏதோ அவருக்கு எழுதி கொடுத்து வச்சுருக்கிறது மாதிரி. அதனால் உன் பையில் இருக்கிறதையெல்லாம் என் கையில் கொடுத்துரு அப்படிங்கிறது மாதிரி பேசுகின்ற நிலையெல்லாம் இருக்கிறது. இல்லை, யாருக்கும் தெரியாது, மனுமகனுக்கும் தெரியாது என்று ஆண்டவரே சொல்லுகின்றார். இதெல்லாம் வருகின்ற பொழுது நீங்கள் நம்பிக்கையிலே தளர்ச்சி அடைந்துவிடக்கூடாது, உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் கடைசியில் உணர்த்துகின்ற ஒரு உண்மை. மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது. உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது. இப்படி பலவிதமான மாற்றங்கள், இயற்கையில் மாற்றங்கள், குழப்பங்கள், இதெல்லாம் எதை காமிக்கிறது அப்படின்னா, கடவுள் ஏற்கனவே இந்த உலகிலே செயல்பட தொடங்கிவிட்டார். யார் சார்பாக செயல்படுகின்றார்? அவர் எப்போதும் ஏழை எளிய மக்கள் பக்கம் இருந்து அவர்கள் சார்பாக அவர் செயல் புரிபவர். மறந்துவிடக்கூடாது. இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் விடுதலை நிகழ்ச்சி. எகிப்தியருடைய அடிமை தலையிலிருந்து இஸ்ராயல் மக்கள் எங்கே செல்கின்றார்கள்? பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு செல்கின்றார்கள். அதற்கு முன்னாடி 10 கொள்ளை நோய்கள் என்று சொல்லுகின்றோம். பலவிதமான அதிசயங்கள், இயற்கை சீற்றங்கள், இயற்கையில் நடந்த பல விதமான மாற்றங்கள் என்று கூட சொல்லலாம். இன்றைக்கு திடீர்னு வெள்ளம் வருது, புயல் வருது, இதுவும் இயற்கையில் நடக்கின்ற ஒன்று தான். அதெல்லாம் இஸ்ராயல் மக்களுக்கு எதை உணர்த்திற்று? கடவுள் இந்த உலகிலே செயல்பட தொடங்கிவிட்டார், நம்முடைய விடுதலை அருகிலே இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து. அதுபோல இப்படியெல்லாம் உலகிலே நடக்கின்ற பொழுது, துன்பங்கள் நம்மை தேடி வருகின்ற பொழுது, நம்முடைய எதிரிகள் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக நம்மை பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாக்குகின்ற பொழுது,
ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். கடவுள் நம் சார்பாக குறுக்கிட வருகின்ற நேரம் தொலைவில் இல்லை, அருகில் வந்துவிட்டது. இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், மேலே நோக்கி பாருங்கள். கடவுள் அங்கிருந்து நம் சார்பாக செயல்பட்டு எல்லாவற்றையும் நம் சார்பாக நமக்கு சாதகமாக மாற்றுவார். ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது என்கிற ஒரு செய்தியைத்தான் இன்றைய அந்த ஒரு நிகழ்விலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு அடையாள மொழி. குழப்பமான ஒரு சூழ்நிலையில், துன்பப்படுகிற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேரடியாக சில செய்திகளை சொல்ல முடியாது. எமர்ஜென்சி பீரியட், நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நிலை நடந்தது. அப்போ என்ன, நேரடியாக பேச முடியாது, சுதந்திரம் இல்லை. ஆனால் மறைமுகமாக கிண்டலாக பல செய்திகளை மக்கள் சொல்லி கொண்டு வருகின்றார்கள். இன்றைக்கும் வாட்ஸ்அப்பில் பலரையும் விமர்சனம் செய்து சொல்கிறாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு மொழி, உருவக மொழி, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இறை வெளிப்பாட்டு மொழி, திரு வெளிப்பாட்டு மொழி என்று சொல்வார்கள். உருவங்களாக இருக்கிறது. இந்த பின்னணியில் இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னம்னா, அந்த கிறிஸ்துவுக்கு முற்பட்ட 2-3 நூற்றாண்டுகள் யூதர்களுக்கு போதாத காலம்தான். காரணம் என்ன அப்படின்னாக்கோ, கிரேக்கமயமாக்கல், அதாவது கிரேக்க மதத்தை திணிக்க ஆரம்பித்தார்கள், கிரேக்க பண்பாட்டை திணிக்க ஆரம்பித்தார்கள். கிரேக்க அதாவது யூதர்கள் தங்களுடைய விசுவாசத்தை மறுதளித்து மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற பல துன்பங்கள், இப்படிப்பட்ட துன்பங்களில் தான் அந்த தானியேல் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காட்டப்படுகின்றார். யாரிடமும் நீங்கள் வேண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளை. ஆனால் தானியேல் என்ன செய்கிறார், அவர் ஒவ்வொரு நாளும் 3 வேளை எருசலேமை நோக்கி தம்முடைய ஜன்னல்களை திறந்துவிட்டு, இன்றைக்கும் முஸ்லீம் சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மெக்கா திசையை நோக்கி ஜெபம் செய்வார்கள் என்று சொல்வது உண்டு. இதுபோல் யூதர்கள் மத்தியில் இருந்த ஒரு பழக்கம், தொடக்க கால கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அது இருந்தது. எருசலேமை நோக்கி தங்களுடைய கண்களை விரித்து உயர்த்தி ஜெபம் பண்ணுகின்ற ஒரு நிலை. அதுபோல் அவர் ஜெபம் பண்ணுகின்றார். என்ன நம்பிக்கை இருந்துச்சு, நான் வணங்கும் கடவுள், நான் வழிபடுகின்ற அந்த தேவன் என்னை காப்பாற்றுவார், கைவிட மாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை. மற்றவர்கள், அவரோடு இருந்தவர்கள் என்ன செய்கிறாக, எப்படியாவது அவனை ஒழித்து கட்டிவிட வேண்டுமென்றே திட்டம் தீட்டி அவர் கடைசியில் மன்னனையும் குழப்பி சிங்க குகையில் அடைக்கின்றார்கள். அந்த சிங்க குகைக்கு போகும்போதும் அவருக்கு என்ன ஒரு மனநிலை இருந்தது அப்படின்னா, ஆண்டவர் என்னை சிங்கங்களுக்கு இரையாக விட மாட்டார், வாயி நின்று என்னை விடுவிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தார். அந்த நம்பிக்கை அவரை குணமாக்கிட்டு இருந்த ஆண்டவர் சொல்வார் இல்லையா, அந்த நம்பிக்கை அவருக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்தது, விடுதலை கொடுத்தது. இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதி வசனம், அந்த வானதூதர் என்னிடம், தானியேல் என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களிலிருந்து விடுவிக்க முடிந்ததா, மன்னர் கேட்குறான். அவனுடைய எண்ணமெல்லாம் எப்படி இருந்துச்சு, நிச்சயம் செத்து போயிருப்பான் அப்படின்னு இருந்துச்சு. அதற்கு தானியேல் அரசரிடம் என்ன சொன்னார், அரசரே, நீர் நீண்டூழி வாழ்க, என் கடவுள், நான் வணங்கும் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார், அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை, ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன். அவரால் சொல்ல முடிந்தது. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை உத்தம வாழ்க்கையாக, மாசற்ற வாழ்க்கையாக, நேர்மையான வாழ்க்கையாக, கடவுளுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அதனால் சொல்ல முடிந்தது, ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன்.
மேலும் அரசரே உம் முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் மற்றவர்களை விட அதிகமான பல துன்பங்களை சுமக்க வேண்டிய, சிலுவைகளை சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைய கொரோனா சூழ்நிலை உலகையே தலைகீழாக புரட்டி போட்டு விட்டது. நம்முடைய வாழ்க்கையையும் அப்படித்தான் அது செய்திருக்கிறது. நாட்டில் உலகில் என்ன நடந்தாலும் முதன் முதல் பாதிக்கப்படுறது யார், அதிகமாக பாதிக்கப்படுறது யார், அடித்தட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்கள். அதனால் பலவிதமான பாதிப்புகள். இந்த நேரத்தில் நமக்கு இருக்க வேண்டியது, கடவுள் செயல்பட தொடங்கி இருக்கிறார். கொள்ளை நோய் வந்தபோது பழைய ஏற்பாட்டில் அவர்கள் என்ன பண்ணார்கள், தலையை நிமிர்ந்து பார்த்து ஆண்டவர் செயல்பட தொடங்கிவிட்டார் என்று அவரை சிறிது சிறிதாக நம்ப ஆரம்பித்தார்கள். அதுபோல கடவுளும் இந்த உலகிலே செயல்பட தொடங்கிவிட்டார். எப்போதுமே நம் சார்பாக அவர் இருப்பார், நமக்கு விடுதலையை மீட்பை கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்ற ஒரு காலமாக இருக்கட்டும். இத்தகைய ஒரு மனநிலையோடு நாம் கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்புக்காக நம்முடைய வாழ்க்கையை தயாரிப்போம். தானியேல் மாசற்றவராக இருந்தார், நேர்மையாக நடந்தார், கடவுளுக்கோடு எப்போதும் அந்த உறவிலே இருந்தார், அதாவது இறைவனிடம் வேண்டிக் கொண்டார். அதுபோல நாமும் நம்பிக்கையோடு வாழ்வோம். நம்முடைய மீட்பு அருகில் உள்ளது என்கிற ஒரு சின்ன ஆறுதல் தான் நமக்கு. இத்தகைய ஆறுதலை, இத்தகைய ஒரு ஊக்கமூட்டும் செய்தியை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கை பலியை தொடர்வோம். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள், பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் கிறிஸ்துவனுடைய பாடுகளோடு, துன்பங்களோடு சேர்த்து நம்முடைய வாழ்க்கை பலியாக ஒப்புக் கொடுப்போம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கைகளிலிருந்து பலியேற்றிக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா, ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் குடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்ற ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் கர்தினால் ஆஸ்வால்ட் கிரேஷியஸ் எங்களுடைய அன்பு ஆயர் சுசை மாணிக்கம் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள் அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியார் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா என்றென்றும் உமக்கு உரியதே ஆமென் 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன்
என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவ நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிர் உள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உம் உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூண்டி நிற்க செய்தருளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதி அற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆண்ம நலம் அடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பனவாக. ஆமேன். இறைசுவலி பிரியமான பிள்ளைகளின் மாலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் இப்படியாய் கூட்டமாக பார்ப்பதிலே பெருத்த சந்தோஷம். நான் வந்த முதல் ஆண்டிலே பார்த்தது போல இதோ இந்த ஆண்டு பார்ப்பதிலே மிகுந்த ஒரு சந்தோஷம். இத்தகைய ஒரு கூட்டத்தை கூட்டியவர் நானல்ல, நம்முடைய ஆயர் அவர்கள். ஆயர் வருகிறார் என்றவுடன் நீங்கள் எல்லோரும் பெரிய குடும்பமாக வந்து இந்த பலியிலே இந்த தியானத்திலே கலந்து கொண்டீர்கள். எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். முதல் முதலாக நமது ஆயருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய ஆயராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று கொண்டிருந்தாலும் சுறுசுறுப்பாக தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான மனிதர் நமது ஆயர். இதோ மும்பாய்க்கு வருகிறேன் என்று சொன்னபோது கேட்டவுடனே அதற்கு இசைவு தந்து இந்த இடத்திலே வந்து ஆண்டவருடைய வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தம் செய்ய வேண்டும், ஆண்டவருடைய வருகை என்றால் என்ன, அவர் வருகிற பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம் மத்தியிலே செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை மிக ஆணித்தரமாக விவிலிய மேற்கூறியோடு இதோ இந்த நேரத்தில் அற்புதமாக விளக்கமாக நம் மனதிலே தொடும் அளவுக்கு அவர் மறையுரை ஆற்றியிருக்கிறார். விவிலியத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய தெளிவை ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே கடைசியாக ஒரு வார்த்தை, ஒட்டுமொத்தமான தியானத்தை புரிஞ்சுக்கலனாலும் அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க பகல கடையிட்டா, இந்த ஒரே வார்த்தையில் அவருடைய மறையுறை அடங்கியிருக்கிறது, அவருடைய தியானம் அடங்கியிருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை. எக்ஸாம்பிள்லாம் கிடையாது, எக்ஸாம்பிள் சொன்னா கண்டுபிடிச்சிருவாப்ல. பயங்கரமான ஆட்கள். ஒரே ஒரு வார்த்தை, வால ஆரம்பிக்கும் வா வா சொல்லு, வார்த்தை வாந்தி எடுத்தார.
வாக்கு மனிதரானார் நம்முடைய ஆமா நம்முடைய குடிகொண்டார் அப்படி மாத்திர கூடாது நம்முடைய வாசம் செய்கிறார் வாழ்கிறார் அவர் வாழ்ந்தால் சில மாற்றங்கள் நடக்கும் அதுதான் பிறருக்கு உதவுவது பிறரோடு வாழ்வது சமாதானம் செய்வது உப்பரவர் உற்சாதம் இதையெல்லாம் நடக்கும் ஆக இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை ஒரே வார்த்தையிலே சுருக்கமாக முடித்து தெளிவுகளை வழங்கிய நமது ஆயரை நம் அனைவரும் பாராட்டி கரங்களை தட்டி இதோ அவருக்கு பங்கு பேரவனுடைய உதவி தலைவர் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பார் ஆயருக்கு இந்த பொன்னாடை வாங்கி பழக்கல்ல அதனால்தான் என்னை ஒரு மாதிரி பார்த்தாரு சரி இருக்கட்டும் நமக்குள்ள என்னத்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பிரியமான பிள்ளைகளே மற்றமாக நமது அருள் தந்தை புனிதன் அவர்கள் நம்முடைய சபையை சார்ந்த ஒரு அருள் தந்தை நற்கருணை சபையினுடைய ஆலோசகராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அவர்தான் ஆயர் வருகிறார் என்ன சொல்ற அப்படின்னாரு ஆமா பார்க்கணும் கொண்டு வா அவரை அப்படின்னு சொன்ன உடனடியாக எல்லாவற்றுக்கும் ஏற்பாடு செய்த ஒரு அருமையான தந்தை இவ்வளவு நேரமாக நமக்கு ஒப்புரவு அருட்சாதனத்தை ஆசீர்வாதத்தோடு வழங்கிய நமது தந்தை புனிதன் அவர்களை பாராட்டுகளை தெரிவிக்க கைகளை தட்டுவோம் ஜெரோம் அருள் தந்தை ஜெரோம் அவர்கள் எம்எஸ்எஃப்எஸ் சபையை சார்ந்த ஒரு குருவானவர் நம் தமிழகத்தை சார்ந்த குருவானவர் ஆகவே அப்படிப்பட்ட இளம் குரு மட்டுங்காவிலே தான் தன்னுடைய களப்பணியை செய்து கொண்டிருக்கிறார் மக்கள் மத்தியில அற்புதமான ஒரு சேவையை ஆற்றி கொண்டிருக்கிறார் அத்தகைய தந்தை இந்த நேரத்திலே வந்து உப்புரவு சாதனம் வழங்கி மத்தியிலே இந்த பலியிலே கலந்து கொண்டதற்கு உங்கள் சார்பாக நமது நன்றியையும் பொருத்த வாழ்த்துக்களையும் தெரிவித்தோம் தேங்க்யூ ஃபாதர் கடைசியாக உங்கள் அனைவருக்கும் நன்றி நீங்கள் வரவில்லை என்றால் இந்த விழா விழாவாக இருந்திருக்காது எத்தனையோ குட்டி பிசாசுகள் எல்லாம் பெரிய சம்மனுசு போல ஆடை அணிந்து கொண்டு என்னென்ன காரியங்களோ மலர் தூவி எங்களை வரவேற்றார்கள் ஆரத்தை எடுத்தார்கள் சொம்பு எடுத்து கொண்டு வந்தார்கள் ஒரு 9 பேர் பித்தளை சொம்பு எடுத்து கொண்டு வந்து நல்ல வேலை அடிக்கல அதை எடுத்துக்கொண்டு வேட்டி அணிந்து கொண்டு தமிழக கலாச்சாரத்தை நம்முன்னால் காட்டிய அந்த இளம் பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த பலியிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் பாவி மக்கா கைத்தட்டினாதான் இவன் முடிப்பான்னு சொல்லிட்டு கைத்தட்டா யாரும் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறான் கேமராவில் பார்க்குறேன் ஆக பிரியமான பிள்ளைகளே இந்த அருமையான தருணத்தை வழங்கிய இல்லாமல் இறைவனுக்கும் நாம் நன்றி செலுத்த அனைவரும் எழுந்து நின்று இறுதி ஜபத்திலே பங்கு பெறுவோம் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே தொடக்கத்தில் நான் கூறியது போல இது ஒரு இன்ப அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி எப்போதுமே மகிழ்ச்சியை தான் கொடுக்கும் அப்படி வந்த இடத்துல உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு உங்களோடு ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு கிறிஸ்மஸ் பிறப்பை ஊட்டிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு இன்னும் குறிப்பாக உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பலியை ஆற்றுவதற்கு எனக்கு கொடுத்து வைத்தது என்று தான் சொல்ல வேண்டும் பெரிய திருநாள் கூட்டம் போல இந்த கொரோனா நோய் தொற்று கட்டுப்பாடுகளையும் நீங்கள் கடந்து வந்திருக்கின்றீர்கள் மகிழ்ச்சி அந்த நம்பிக்கை தான் அப்படித்தானே கடவுள் நம்ம காப்பாற்றுவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையோடு நாம் இப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம் வாழ்வோம் என நெஞ்சார வாழ்த்துகிறேன் இதற்கு மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த நம்முடைய பங்கு தந்தை அருள் தந்தை எம்ஐ ராஜ் அவர்களுக்கும் அவருடைய துணை குரு உங்களுடைய துணை பங்கு தந்தை அருள் தந்தை இன்பராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த ஏற்பாடுகளை எல்லாம் சிறப்பாக ஒருங்கிணைத்து செய்த அருள் தந்தை புனிதன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நம்பிக்கையிலே வாழ்கின்ற அருளை நம் அனைவருக்கும் கொடுக்கின்ற நிலையிலே இப்பொழுது நன்றி கலந்த உள்ளத்தோடு ஆண்டவரிடம் மன்றாடுவோம் மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கின்றீர்
அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. ஆறுதல் அனைத்து நிறைவன் உங்கள் வாழ்நாள்களை தமது அமைதியில் செம்மை உறச் செய்து தமது ஆசியின் குடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. ஆமே. இடர்கள் அனைத்து நின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. ஆமே. நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய குடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. ஆமே. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரினாசி உங்கள் மீது இறங்கி வந்து உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. உறவாட வேண்டும்.
தகுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு இந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்ர நமஸ்காரமும் உண்டாங்க கடவுதே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே